ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு குட்டி விலாகு தாங்க பார்க்க போகிறோம். என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் காலேஜில் வந்து அலுமினி மீட் வச்சுருந்தாங்க. அலுமினி மீட்னால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வரணும் அப்படின்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம். ஒரு 15 மெம்பர்ஸ் கிட்ட படித்தோம் எங்கள் குரூப்பில். இப்போ நாங்கள் அங்கங்கே தேடி தேடி சேர்த்து வச்சு ஒரு 29 மெம்பர்ஸ் கிட்டே பிடிச்சி வச்சுருந்தோம். அந்த 29 மெம்பர்ஸ்லேருந்து ஒரு 17 மெம்பர்ஸ் கிட்டே அந்த அலுமினி மீட்டுக்கு நாங்கள் வந்தோம். எல்லாருமே ஒன்று போல் ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நிறையா கடையிலலாம் போய் பார்த்தோம், கிடைக்கல. ஸோ நம்மளுக்கு தான் ஆன்லைன் இருக்கே, அதனால் ஆன்லைனில் வந்து புக் பண்ணி அவங்கவுங்க சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கியாச்சு. அலுமினி மீட்டுக்கு காலேஜுக்கு வந்தாச்சுங்க. காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆனாலே ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொன்னாங்க. நான் ஆக்சுவலி ஆன்லைன்லேயே ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்து அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே அப்படியே பழைய ஞாபகங்கள் எல்லாம் அப்படியே வருது. என்னென்ன பண்ணோம், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிச்சுது, ஜாலியாக என்ஜாய் பண்ணது. ஸோ எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. எல்லாட்டையும் பேசிட்டு இந்த அலுமினி மீட்டுக்காண்டியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி நான் உள்ளூர்லேருந்து நாங்கள் மோஸ்ட்லி எல்லாருமே உள்ளூரில் இருக்கோம். உள்ளூர்லேருந்து வர்றது ஈஸி தான், ஆனால் சென்னையிலேருந்து பெங்களூர், தேனி, அப்புறம் கோயம்புத்தூர் அந்த ஊர்லேருந்துலாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கெலாம் ரொம்பவே நான் இந்த வீடியோ மூலம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம கேர்ள்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு வந்து கிளம்பி போகிறதுங்கிறது ஒரு ஈஸி கிடையாது. நம்மளுக்கு ஃபேமிலி இருக்கும், அவங்கள பார்த்துக்கணும். ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு நம்ம உள்ளூர்லேருந்து கிளம்பி வர்றது ஈஸி, ஆனால் வெளியூர்லேருந்து கிளம்பி வந்துட்டு அன்றைக்கே ரிட்டர்ன் டிக்கெட் புக் பண்ணி அன்றைக்கே கிளம்புனாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ்ப்பா இந்த வீடியோ மூலமாக. அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாரும். ஸோ ரொம்ப நேரம் வெளியிலே நின்று பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ எல்லோரையும் உள்ளே வர சொல்லிட்டாங்க. ஆடிட்டோரியத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே கள்ள முட்டாய் பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. உள்ளே வந்து ஃபோட்டோ ஷூட்டும் நிறைய வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோ ஷூட்டையும் விடலைங்க, எல்லாமே ஃபோட்டோ எடுத்தாச்சு. பாருங்கள், நான் ஆக்சுவலி லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி அலுமினி மீட் வச்சுருந்தாங்க. நான் அப்போ வந்திருந்தேன். இப்போ அதை விட ரொம்ப நிறைய பேர் வந்திருந்தாங்க. பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க. நாங்கள் படித்தது வந்து BCS. ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஆக்சுவலி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறையா பேர் வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நாங்கள் தான் நிறையா பேர் இருந்தோம். ஸோ ப்ரோக்ராம்லாம் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்கள் HOD எல்லாம் மேம்லாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களையும் மறுபடியும் மீட் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். பழைய ஞாபகங்கள் எல்லாத்தையும் அப்படியே பேசிவிட்டு எல்லாருமே சேர்ந்து நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு என்னங்க எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு செம்ம சாங்ஸாக போட்டு விட்டாங்க. வீட்டில் நம்ம ஃபேமிலி முன்னாடி ஆட முடியாது, ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதும் அந்த என்ஜாய்மெண்ட்டே வரும். ஸோ எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய குரூப்ஸும் சேர்ந்து வாங்க, இன்றைக்கி நம்ம ஆடிடுவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து ஆடணும், ஏன்னா இன்றைக்கி தான் நம்ம சேர்ந்து நம்ம டான்ஸ் ஆட முடியும், நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஒரு பாட்டு போட்டாங்க, அதுக்கு செம்மையாக எல்லோரும் சேர்ந்தாரோம். என்ன பாட்டுன்னு உங்களுக்கே தெரியும், ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முஸ்தஃபா தான். ஸோ எல்லாருமே ஆட்டு நிறையா சாங்ஸ் போட்டாங்க. ஸோ இருக்கிற சாங் எல்லாத்துக்கும் வளைச்சி வளைச்சி ஆடிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சு. காலேஜுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். காலேஜ் நாங்கள் படித்த இடம், ஃபஸ்ட்டு என்ட்ரி, என்ட்ரன்ஸை எப்போயுமே மறக்க முடியாது. ஸோ என்ட்ரன்ஸுக்குள்ளே நுழைஞ்சாச்சு. நுழைஞ்சிட்டு காலேஜ் நல்லா அப்படியே நாங்கள் எங்கே நின்னது, இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது, அந்த இடத்துல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டே இந்த சைடு தான் என்னோடய கிளாஸ் ரூம் இருந்துச்சு, அங்கே போயாச்சு. இது நாங்கள் சாப்பிட்டு கை கழுவுற இடம், அந்த இடம் அப்படியே இருக்குன்னோம், எங்களால் மறக்கவே முடியாது. ஸோ எங்கள் கிளாஸ் ரூமில் வந்தாச்சு. ஸோ உள்ளே என்ட்ரி ஆக முன்னாடி எல்லோரும் என்ன செஞ்சோம், எல்லோரும் சேர்ந்து ரொம்ப நாள் கழித்து கிளாஸ் ரூமுக்குள்ளே உள்ளே போகிறோம், ஸோ ரைட் லெக் வச்சு போகலாம் அப்படின்ட்டு ரைட் லெக் வச்சு எல்லாருமே கத்திட்டு நாங்கள் செஞ்ச சேட்டைகள் பயங்கரமாக எல்லாமே ஞாபகம் வந்துச்சுங்க. அந்த அந்த பிளேஸில் போய் உட்காரும்போது அப்பா அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. சீரியஸாக நம்ம வாழ்க்கையில் இதை விட ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டு என்னென்ன செஞ்சோம் எல்லோரும் அதெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு ஸோ நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அன்றைக்கி. ஸோ எங்களுக்கு சாப்பாடு எல்லாமே காலேஜ்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, நல்லாவும் சாப்பிட்டாச்சு. இது வந்து மாடியில் தான், நாங்கள் படிக்கும்போது இந்த இடத்துல தான் வந்து ப்ரோக்ராம்லாம் வைப்பாங்க. ஸோ அதையும் போய் பார்த்துட்டு ஸோ எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் உட்காந்து பேசிட்டு கிளம்பியாச்சுங்க. கிளம்பும் போது ரொம்பவே வருத்தமாக இருந்துச்சு. உங்கள் காலேஜ்லேயும் ஸ்கூலில் இந்த மாதிரி அலுமினி மீட் வச்சா கண்டிப்பாக நீங்களும் போங்க. ஸோ அந்த வீடியோ முடிச்சு தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.